இந்நாளியார் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்குமான சிம்ம ராசிக்கான வார பலன்களை இப்போ தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து 2ஆம் இடத்தில் சுக்கரனோடு சம்பந்தப்பட்டிருக்காரு. சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. 2, 3 கூடியவர்கள் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஓரளவுக்கு கொஞ்சம் விசேஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனசில் இருக்கிற பதட்டம் தைரியம்லாம் வந்து உங்களுக்கு தைரியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மனசில் இருக்கிற பதட்டம் வந்து கொஞ்சம் குறையும். உங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து அனுகூலமான அமைப்பு தான் அது. ஏன்னா சுக்கரன் வந்து தொழில் ஸ்தானாதிபதி சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு. பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும், வியாபாரத்தில் உங்களுடைய லாபங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆறுக்குரிய சனிபவங்கள் 4ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணாலும் எதிர்ப்புகள் தடகர்கள் வந்தால் கூட உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறது அனுகூலமான ஒரு அமைப்பு. இதனால் உங்களுடைய வியாபாரம் வந்து உங்கள் லாபங்கள் வந்து அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். பேர் புகழ் செல்வம் செல்வாக்கை வந்து கொடுக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஜென்மராசி செவ்வாய் 4, 9 கூடியவள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய். அப்போ ஜென்மராசி சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. இதனால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். புதுசாக சிரமமான சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். சொந்த வீடு, வாகன யோகம், அபிவிருத்தி யாகம் உங்களுக்கு. இது வந்து நல்ல அற்புதமான ஒரு வாரம். மேலும் வரும் வாரங்களுக்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள மினாலயா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.